பரோட்டா பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 4 கப் மைதா எடுத்துருக்குறேன். அதுக்கு தேவையான உப்பு முத போட்டுடலாம். அப்புறமா இங்கே தயிர் எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் ஊற்றிடலாம். அப்புறமா ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதையும் போட்டு. இதில் வந்து சுகரும் சேர்ப்பாங்க வேணா, ஆனால் எனக்கு சுகர் சேர்க்க பிடிக்காதுங்கிறதுனால நான் சேர்க்கலை. சுகர் சேர்த்து இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு பிசைஞ்சு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து ஓரத்தில் லைட்டாக எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஷைனி வர்ற வரைக்கும் நல்லா திரும்பியும் பிசைங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பிசையலை, வெறும் தண்ணி தான் ஊற்றினேன். இப்போ கடைசியில் காமிக்கிறதுக்காக இது இப்போ தான் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றியும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம உருண்டை ஆக்கிடலாம். தனித்தனி உருண்டையாக பால் மாதிரி ஆக்கிடலாம். இப்போ இதை வந்து நான் இவ்வளோ இந்த மாதிரி பெரிய உருண்டையாக வந்து 8 உருண்டை ஆக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த மாவு வந்து எப்போவுமே காஞ்சி போயிடக்கூடாது. அப்படின்னா நமக்கு வந்து ஒழுங்காக அதை ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. பண்ணிட்டு எல்லா பால்லையும் படுற மாதிரி நல்லா உருட்டி உருட்டி விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் கூட எடுத்து யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயை தடவியாச்சு. இப்போ வந்து 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு ஊற விட்டுருலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்து விடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல மாவு வந்து நல்ல எலாஸ்டிசிட்டி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் நல்ல தூக்கி தூக்கி இது பண்ணலாம். இது என்னோடது வந்து அன்பிளீச்சு உள்ளது, அதனால எனக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து இழுக்காது. இப்படி நான் தூக்கி இழு இது ட்ரை பண்ணேனாலாம் எனக்கு அப்படி இழுப்பாக வராது. குட்டி குட்டி ஓட்டை வந்துச்சுனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை. நல்ல கொஞ்சம் இந்த மாதிரி தின்ன ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா கஷ்டம், அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் அடியில் வந்து எண்ணெய் தடவியிருக்கேன். அந்த மாதிரி பிளேட்டில் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி ஏதாவது ஸ்லாபில் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை தூக்கி இப்படி சும்மா நான் ஃப்ளீட்ஸ் மாதிரியெல்லாம் ஒன்றும் எடுக்கலை, சும்மா இப்படி தூக்குனாலே அது சுருங்கிட்டு வரும். அதை இப்படி சுருக்கி வச்சுட்டு இப்படி சுற்றிடலாம். ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் மேலாப்பில் இருக்கிற மாதிரியே சுட்டுங்க. இந்த எட்ஜை வந்து உள்ளே வச்சு டக்கின் பண்ணுற மாதிரி பண்ணி இப்படி வச்சிடலாம். இதை ஓரத்தில் வச்சுட்டு அடுத்த 8 உருண்டையும் பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 8 உருண்டையும் வரிசையாக பண்ணி ஓரத்தில் அதாவது நீங்கள் எவ்வளோ உருண்டை வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக திரும்ப அதை ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும். உடனே பண்ணி பண்ணி ப்ரெஸ் பண்ணாங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது இந்த டைம் வந்து இது அவ்வளோ முடிக்கிறதுக்குள்ள டைமே கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த வரிசை அந்த ஃபஸ்ட் எது உருட்டினீங்களோ அந்த இதையே எடுத்தே பண்ணுங்க, ஆர்டர் மாற்றிடாதீங்க. அப்போ தான் அதுக்கு ஒவ்வொரு உருண்டைக்கு உள்ள டைமிங் இருக்கும். ஆரம்பத்தில் இப்படி லைட் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபைனலாக இதுக்கு மட்டும் இப்படி பண்ணுங்கள், இந்த இடத்த யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா வந்து நல்ல அழகாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும் நம்மளால். ஒவ்வொரு பரோட்டா பண்ணும்போதும் வந்து கீழே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க. ஏன்னா அதுக்கு முந்தின பரோட்டா பண்ணதுலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுலேயே நமக்கு கொஞ்சம் எண்ணெய் உறிஞ்சிடும். அப்புறம் இது ஒட்டிடுச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் எடுத்தோடனே ஒட்டிடுச்சுன்னா நமக்கு இதில் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, நம்ம எடுத்தோடனே கரெக்டாக நமக்கு ஸ்ப்ரெட் வராது. அப்போ வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒழுங்காக கட்டியாக இருந்தாலும் அது எண்ணெய் இருக்கிறனால ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த தரையெல்லாம் அழகாக தெரியுது, அந்த ஸ்லாப் ஆல்ரெடி அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ஸ் கூட நல்ல இதாக பண்ணிடுங்க, ஏன்னா இல்லாட்டி கொஞ்சம் திக்காக இருந்தாலும் அது வந்து நமக்கு அதில் பரோட்டாவில் நல்லா தெரியும். இப்போ வந்து அதை நான் எப்படி எடுத்து காமிக்கிறேன். இப்படி சும்மா தான் ரிமூவ் பண்ணேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் ஒன்றுமே பண்ணலை, நான் ஜஸ்ட் அப்படி ரிமூவ் பண்ணேன். ஃப்ளீட்ஸ் கூட எடுக்கலை எதுவுமே, அப்படியே பண்ணேன். நான் ஆரம்பத்தில் மொதல் எடுத்தோடனே மைதாவில் ட்ரை பண்ணாமல் கோதுமையில் எடுத்து ட்ரை பண்ணேன். அது எனக்கு ரொம்ப காமெடியாக வந்துச்சு, திக்கான சப்பாத்தி மாதிரி வந்துச்சு. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து மைதா பண்ணி ட்ரை பண்ண வந்துச்சு. இதை இப்போ இதை பார்த்தீங்கன்னா எனக்கே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக நல்லா தின்னாக வந்திருக்கு.
அதனால யாருக்குமே வந்து நமக்கு வந்து சமைக்க தெரியாது அப்படிலாம் நின்று ஏதாவது ஃபர்ஸ்ட் டைமே வரலன்னா விட்டுறாதீங்க, நல்லா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். அது ஒன்றும் சமையல் வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நம்ம அது வராது வர நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக தெரியாது, பட் நான் வந்துட்டு சரி எனக்கு எங்கே வரும் வரும் வரும்னு இருந்தப்போ இப்போ எனக்கே வந்துட்டு நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஓ நம்மளாலேயே சமைக்க முடியுதா அப்படின்னு அப்போ தான் எனக்கே தோணுது. அதனால யாருக்காவது சமைக்க தெரிலனா நீங்க தெரியாதுன்னு யோசிக்கவே யோசிக்காங்க, தப்பு பண்ண தப்பே இல்லை, நம்ம தானே வீட்டில் சமைக்க சாப்பிட போறோம், அது தப்பு நிறைய பண்ணி பண்ணி தான் கத்துக்கிறோம், அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. முதல்ல ஓரத்தில் உள்ளதை எடுத்துருக்குறேன், ஃபர்ஸ்டா வச்சதை, அதை வச்சுட்டு இப்படி லேசா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. ரொம்ப பண்ணீங்கன்னா அப்புறம் லேயர்ஸ் எல்லாம் நம்ம அந்த லேயர் மாதிரி இருக்கிறது போயிடும், அதனால் இந்த இடம் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டோம், அது கம்மியாக தான் ஃபோர்ஸ் வரும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா கல்லில் போட்டு போட்டு ஒன்று போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா அடுத்தது எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த டைம்மே போதுமானதாக இருக்கும். இனி அடுத்ததாக கல்லில் போட்டு காமிக்கிறேன். கல் நல்லா சூடாகிடுச்சு, இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணி அடுத்தது இதை போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமாவே போடுங்க, ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து நல்லா காஞ்சிடும், ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்காது, ரொம்ப காஞ்சி ஒரு மாதிரி. நம்ம சப்பாத்தி செய்யும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படியே காஞ்சி உடையிற மாதிரி தான் இருக்குமே தவிர சாஃப்ட்னஸாக இருக்காது. அதனால் மீடியம் ஹை ஃப்ளேமாக வைங்க, மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் அமுக்கி நல்லா விட்டுக்கோங்க. அப்பப்போ திருப்பி போட்டுட்டே பண்ணுங்க, ஏன்னா எப்படியும் உள்ள மைதா வேகணும், ஆனால் ஒரே இடத்துல வச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று வெந்துட்டு இருக்கிற சமயம்தான் இனி ஒன்று நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன், வேற இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணல. ஒவ்வொன்றும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும், ஏன்னா இதுக்கும் மைதாங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைமும் எடுக்கும், கொஞ்சம் அந்த டைமுக்குள்ளே பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கரைஞ்சிடாம பார்த்துக்குங்க, நீங்க ரொம்ப நேரமா ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கும்போது கரைஞ்சிடும். மைதா பரோட்டா வந்து அன்ஹெல்த்தி தான், மைதானால உடம்புக்கு கெடுதல் தானே அப்படிங்களாம். ஆனால் பரோட்டா சாப்பிட்றதுன்னு இருக்கும்போது அதை வீட்டில் செய்யுங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது. வெளியே நம்ம வாங்கி சாப்பிட்றத விட நம்ம நிறைய பரோட்டா காமெடியெல்லாம் வரும், இல்லை அது எப்படி பண்ணாங்களோ இப்படி பண்ணாங்களோ அழுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு காமிப்பாங்க, அதுக்கு நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். அது மாதிரி இது எதுக்கு நம்ம வந்து மைதாவில் நான் ஃபஸ்ட் பண்ணுறதை காமிக்கிறேன்னா, நீங்க முத இதுல கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்ததா வீட்டுல பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதாவது வீட்டுல நான் சொன்னது வந்து இது கோதுமையில பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம இதை பண்ணிட்டோமே அடுத்து அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. இப்ப எடுத்துடலாம். மூணு பரோட்டா சுட்டு வச்சிருக்கிறேன், இதை வந்து இப்ப கொஞ்சம் நம்ம இலக்கி விடணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா அழகா இலகும். லேயர் தெரிய வருது பாருங்க, நல்லா இழகி அப்பதான் அந்த சாஃப்டாகவும் இருக்கும், இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் இதா இருக்கும். பாத்தீங்கன்னா நல்ல லேயர் மாதிரி நல்லா இழகி இழகி வந்திருக்கு பாருங்க, லேயரா பார்த்தா தெரியும் பக்கத்துல பார்த்தா. பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, இது கண்டிப்பா புதுசா செய்யறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, செய்ய செய்ய கண்டிப்பா நல்லா அழகா வரும். இதுக்கு வந்து நான் சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கிறேன். இதுக்கு எப்பவுமே சைட் டிஷ் பண்ணும்போது ரொம்ப திக்காக பண்ணாமல் கொஞ்சம் தண்ணியாக பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு சில பேருக்கு இந்த பரோட்டா ஊற போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.